தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலில் போடுற முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலில் வந்து சேர்ந்துடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்ட்டு வந்து லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அதை கேட்ட ரசிகர் ரசிகளும் உற்சாகத்தோடு ரஜினி கட்சி தொடங்குவதற்குண்டான வேலைகளை வந்து ரஜினி மக்கள் மன்றத்தினர் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே போல் அதுக்கான வேலைகளும் நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற வேலைகளை வந்து ரஜினி தன் கட்சி அறிவிக்க போகிற நாட்களை வந்து அறிவிச்சிருந்தார். அதே போல் அவர் கட்சி அறிவிக்கக்கூடிய நாட்களுக்காக ரசிகர்கள் மட்டுமல்லாமல் மக்கள் கூட சில அரசியல் கட்சிவாதிகள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ரஜினியுடைய வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்ட்டு வந்து ட்விட்டர் பேஜில் வந்து உடல் நல காரணமாக நான் அரசியலுக்கு வந்து வரப்போவதில்லை, அதனால் நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்ட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தார். ஸோ அதை வந்து அந்த ட்விட்டர் பேஜை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வந்து வந்தே தீரணும் அப்படிங்கிற வெறியோடு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி வீட்டு வாசல் முன்பு போராட்டங்கள் கூட நடத்தினாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று, அதாவது வந்து 10/1/2021 அன்று பயங்கரமான மாபெரும் கூட்டத்தை வந்து அவங்களால் கூட்டி ஒரு பயங்கரமான மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரொம்பவே சிறப்பாக கூட செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மீட்டிங்கில் வந்து பெண்கள் உட்பட ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளால் ரஜினியை வந்து புகழ்ந்து பேசி ரஜினியை வந்து வா தலைவா வா அப்படின்ட்டு வந்து பயங்கரமான கூட்டத்தை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதன் ஒரு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு அவருடைய கருத்தை வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து பதிவிட்டிருக்காரு. வாங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ட்விட்டர் பேஜில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கு நான் அரசியலுக்கு வராதது பற்றி மறுபரிசீலனை, அதாவது வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிலர் ரஜினி மக்கள் மன்ற பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதாவது வந்து அந்த பதவியிலிருந்து விலகினவங்க வந்து பலர் வந்து சேர்ந்து இந்த மாதிரி வந்து சென்னையில் வந்து ஒரு பொய்யான நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கட்டுப்பாட்டுடனும் மற்றும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுக்கள், இருந்தாலும் தலைமையின் உத்தரவையும் மீறி நடத்தியது வேதனையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கட்டுப்பாட்டோட, அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நடத்தினதுக்கு வந்து நான் வந்து மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேணாம்னு சொல்லி தலைமையில் சொல்லியிருந்தேன், அதையும் மீறி இந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் நடத்தியிருக்கீங்க, அது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தலைமையின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு சொல்லியிருக்காரு. தலைமையில் வந்து, அதாவது வந்து ரஜினியோட மக்கள் மன்ற தலைமையில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, அதன் அது அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு மக்கள் மன்றத்தினர் வந்து நிறைய பேர் கலந்துக்கலை. அது அதை வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்காமல் இருந்ததுக்கு வந்து அவருடைய மக்கள் மன்றத்தினருக்கு வந்து ரஜினி வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இப்பொழுது அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விளக்கிவிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ட்விட்டர் பேஜில் அவர் முதல்ல போட்ட மாதிரி அவருடைய உடல்நிலை காரணமாக வந்து நான் அரசியலுக்கு வரப்போவதில்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதையும் வந்து நினைவுபடுத்துகிறாரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நான் என் முடிவை கூறிவிட்டேன்னு சொல்லிட்டாரு. தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மென்மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டிருக்காரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படிங்கிறதுல வந்து இப்போ உறுதியாயிட்டார். இதுக்கும் மேலே வந்து யாரும் வந்து என்னை வந்து அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்லி வந்து துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேணாம்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது வந்து மீண்டும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து தன்னை வரச்சொல்லி வற்புறுத்தினா வந்து அது வந்து வேதனைக்குள்ள விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தோடு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து வரணுமா இல்லை அவர் எடுத்த முடிவு சரியானதானா அவர் சொன்னது கரெக்டானதானா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.